பொதுமக்களில் ஒருத்தர் காவல் நிலையத்தில் சென்று எந்த ஒரு புகாரை கொடுத்தாலும் அந்த புகாரை இது வந்து நான் காகனைசபிள் கேஸ் இல்லனா சாதாரண சிவில் கேஸ் என்று சொல்லி ஒரு புகாரை காவல் நிலையத்தில் உள்ள எந்த ஒரு அலுவலும் வாங்க மறுக்கக்கூடாது எந்த ஒரு புகார் சம்பந்தமாக ஒரு புகார் கொடுத்தாலும் அதை வாங்கி கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அதாவது சிஎஸ்ஆர் அப்படின்னு வச்சிருக்காங்க அதில் அந்த தகவலை எல்லாம் பதிவு செய்து புகார் கொடுத்த நபருக்கு ஒரு ஒப்புகை ஒரு அக்னாலஜ்மெண்ட் உடனடியே கொடுக்கணும் சப்போஸ் அது சிவில் சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு நிவாரணம் தெளிக்கோங்க நாங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்ல வேண்டும் அதே இது நான் காங்கிரஸ் அஃபன்ஸாக இருந்ததுன்னா சாராம்சத்தை பொது பதிவு செய்து கிரிமினல் குற்றம் தான் ஆனால் போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியாத நான் காகனைசிபிள் அஃபன்ஸ் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தான் செய்ய முடியும் எனவே நீ இதுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு சென்று நிவாரணம் அடிக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை அறிவுறுத்தி அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து அனுப்பணும் ஒரு காகனசிபிள் அபென்ஸ் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணது கம்ப்ளைண்ட் அப்படின்னா இது இந்த ஜூரல் செக்ஷன் அந்த ஜூரல் செக்ஷனு அப்படி வருது இப்படி வருது பொய்யா தெரியுது அப்படின்னு எதுவுமே சொல்லாம அலுவலர்கள் இருக்கிறாங்க அல்லது எஸ்ஐ வந்து பாருங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லாம ஒரு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் காகினிஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டிஸ்க்ளோஸ் ஆகிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுனால் உடனடியாக குற்ற விசாரணை முறை சட்டம் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்து நாளின் கீழ் எந்தெந்த சட்டப்பிரிவுகளை அந்த குற்றங்கள் ஈர்க்கிறதோ அந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்கு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான புகாரை காவலையத்தில் சென்று கொடுத்தால் கூட அந்த புகாருக்கு அவங்க புகாரை பெற்று ஒரு ஒப்புகை சீட்டு அக்னாலஜிமெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் சிவில் வழக்குகளில் காவல்துறைக்கு அதிகாரமே கிடையாது நான் காக்னிசிபிள் கேஸ் என்று சொல்லக்கூடிய பிடியானை வேண்டும் வழக்கில் காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்ய அதிகாரம் இல்லை

வேறு எந்த ஒரு பிரச்சனையிலையும் போலீஸ் தங்களோட மூக்கை நுழைக்கவே கூடாது விசாரணை செய்யவே கூடாது அப்படி ஏதாவது செய்தால் அது கட்ட பஞ்சாயத்து அது இல்லீகல் ஆகும் எனவே பொதுமக்களாகிய நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் காக்னைசபிள் அஃபென்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க